ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் எப்படி செய்வதுன்ற நம்ம வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதுக்கு சைடிஷ்டாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்வதுன்ற நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டர் வந்து எவ்வளோ தேவையோ நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். தக்காளி, வெங்காயம், ரெண்டே நல்லா வதக்கலாம். நல்லா வதங்க பச்சை வாசனைலாம் போயிடும். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, முந்திரி தேவையான அளவு, இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வதங்குங்க. வதங்கிடுச்சு நல்லா. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். சிந்தாமல் சிதறாமல் போட்டு அரைப்போம். நல்லா சுத்தமாக வலிச்சு போடுங்க. நல்லா பட்டாட்டம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பட்டாட்டம் அரைச்சிட்டேன் பாருங்கள். 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகாமல் தாளிச்சாக்கா நல்லா இருக்காது. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு துண்டு பட்டை, 2 கிளாம்பு, 2 ஏலக்காய் இதோடு சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை இதோடு சேர்த்துக்குவோம். எல்லாம் வலிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பட்டரோடு சேர்த்து கலக்குங்க. அடி பிடிக்காத அளவு கிண்டுவோம். அடி பிடிச்சிட்டா தீஞ்ச வாசனை வரும். கொஞ்சமாக தண்ணியை ஜாரில் ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வீடியோ புரியணுன்றதுக்காக நிறுத்தி நிதானமாக பேசுகிறேன். நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுண்டி வரட்டும். இப்போ மூடி எடுத்து மூடி சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், அழகாக சுண்டி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அது உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் ஈக்குவல் கொண்டு வந்துடும். அதுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மசாலாவை நல்லா கிளறி விட்டு மூடிடுவோம். நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். 200 கிராம் பன்னீரை வந்து வெந்நீரில் நல்லா வேக வச்சு எடுத்து இதோடு போட்டுக்குவோம். அப்போ தாங்க கரையாமல் இருக்கும். நல்லா இந்த மசாலாவோட பன்னீரை இதோடு சேர்த்து கிண்டுவோம். காய்ந்த வெந்தயக்கீரை நல்லா கசக்கி இதோடு சேர்த்துக்குவோம். வயிற்று வலியெலாம் வராதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக இந்த வெந்தயக்கீரையை இதோடு சேர்த்துக்குவோம். நான் வெந்தயக்கீரை சேர்த்து இதோட கழிட்டேன் பாருங்கள். நல்லா கட்டியாயிடுச்சு பாருங்கள். சுவையான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கொஞ்சமாக பட்டரை வந்து கடைசியாக சேர்த்துக்குவோம். சேர்த்து இதோட கிண்டுவோம்.
நான்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதோ நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்ட்டு எனக்கு ஒரு தெரியப்படுத்துங்க. ஏதாவது பிழை இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, நம்ம திருத்திக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தானே இருக்கு. நன்றி.